அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4வகுப்பு 3வது பருவம் தமிழ் இயல் 4 ஆனந்தம் விளையும் பூமியடி. அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், வாங்க பேசலாம். நமது இந்திய நாட்டின் பெருமைகள் குறித்து உமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்திய நாட்டின் பெருமைகளை பற்றி நான் சொல்கிறேன், நீங்களும் கேட்டு உங்கள் நண்பர்களுக்கு அந்த கருத்துக்களை சொல்லுங்கள். உலகிலேயே மிக பெரிய ஜனநாயக நாடு நம் இந்திய நாடு. பல்வேறு மக்கள் தொன்று தொட்டு இன்று வரை மகிழ்ச்சியுடன் வாழும் வளம் பெற்ற நாடு நம் இந்திய நாடு. நம்ம இந்தியாவினுடைய வடக்கே இயற்கை அரண்களான வடக்கே இமயமலை உள்ளது. மற்ற 3 பகுதிகளிலும் நீராலும் சூழப்பட்ட நாடு. அதனால தான் இந்தியாவை வந்து தீபகற்ப நாடுன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பழமையான கலாச்சாரத்தை கொண்ட நாடு. நம்மளுடைய பாரத தேசம்னாவே கலாச்சாரம் நிறைந்த நாடு அப்படின்னு சொல்லுவோம். வேளாண் தொழிலில் சிறந்த நாடு, விவசாயத்தில் சிறப்புமிக்க நாடு நம் பாரத நாடு. விட்டு கொடுத்து வாழும் மிகப்பெரிய பண்பு கொண்ட நாடு. விட்டு கொடுக்கறதுன்னா என்ன? நாம் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் விட்டு கொடுத்து, நீயா நானா, பெரியவனா சிறுவனா அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து வாழும் மிகப்பெரிய சிறந்த பண்பு கொண்ட நாடு. காடுகளில் வாழும் கலாச்சாரத்திலும் புதிய நகரம் கண்ட வன்முறையில்லாத நாடு. காடுகளில் வாழும் கலாச்சாரத்திலையும் இப்போ புதிய நாகரிகம் கண்ட வன்முறை. வன்முறைனா என்ன? சண்டை சச்சரவு போர் இல்லாத நாடு நம் பாரத நாடு. பல ஜாதி மத இனம் மொழி வேறுபாடுகள் நம்மக்கிட்ட இருந்தாலும் இந்தியர் என்ற ஒற்றுமையுடன் வாழும் நாடு. விஞ்ஞானிகள் பலரையும் சான்றோர்கள் பலரையும் பெற்றெடுத்த நாடு, வீரம் பொதிந்த நாடு நம் பாரத நாடு. இதனால்தான் பாரதியார் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று பாடுகிறார். உங்களுக்கு புரிஞ்சதா? அடுத்தது, உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த இடங்களை பற்றி உமது கருத்துக்களை எடுத்து கூறுக. நீ எந்த ஊரில் வாழ்கிறியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த ஊரினுடைய சிறப்பு வாய்ந்த இடங்களை பற்றி நீங்கள் உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள்கிட்டையும் பகிர்ந்து என்னென்னன்றதை நீங்கள் கலந்துரையாடுங்க. அப்புறம் இந்த படத்தை பாருங்கள். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? கண்ணை போல காக்க வேண்டும் எவ்வாறு? இந்த படத்தை நல்லா பார்த்துட்டிங்களா? பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது? விலங்குகள் இருக்குது, பறவைகள் பார்த்துட்டிங்க தானே, மரங்கள் இருக்குது. வனவிலங்குகள் பறவைகள் வாழும் இடங்களில் உள்ள தாவரங்களை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்க? காடுகளை அழிக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய நோக்கம். வனவிலங்குகளை வேட்டையாடாமல் இருக்க வேண்டும். பாரு, இங்கே இருக்கிற வனவிலங்குகள்லாம் காட்டில் எத்தனை காட்டு விலங்குகள் இருக்குது, அதை வேட்டைக்காரர்கள்லாம் வேட்டையாடுறாங்க தானே, அது வேட்டையாடக்கூடாது. ஏனென்றா அவை ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்கின்றன. அந்த காட்டு விலங்குகள்னாலும் சரி, பறவைகள்னாலும் சரி, மற்ற உயிரினங்களாலும் சரி, அவை ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்கின்றன. அவை உள்ள இடங்களில் பெரிய நீர் தொட்டிகள், ஏன்னா வெயில் காலம் அதெல்லாம் வருதுன்னு கோடைக்காலம், அதனால் நீர் தொட்டிகள் அமைத்து அந்த விலங்குகளுடைய தாகத்தை தணிக்கலாம். அந்த தண்ணீர் தொட்டியில் தண்ணியை ஊற்றி வைக்கலாம். அது வந்து என்ன பண்ணும், அந்த விலங்குகள் அந்த தண்ணீர் தொட்டியில் உள்ள தண்ணீரை பருகலாம். அப்பப்போ அவற்றுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி போடலாம். அதுக்கு வந்து சில நேரங்களில் உணவு கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு நம்ம வந்து அதுக்கு உணவு அளிக்கலாம். அதுவும் எப்படி, அரசாங்கத்தின் உதவியுடன் வனத்துறையினர் மேலும் பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டும். அரசாங்கத்தினுடைய உதவியோட இந்த வனத்துறையினர் இருக்காங்க தானே, அதுன்னு ஒரு துறை இருக்குது, அவங்க மேலும் இந்த காட்டை அழிக்காமல் விலங்குகள் வேட்டையாடாமல் பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டும். இதுதான் கண்ணை போல காக்க வேண்டும். நம்மளுடைய
முகத்திற்கு கண் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம் நம்மளுடைய காட்டை கண்ணை போல காக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். இன்னல் இச்சொல்லின் பொருள் மகிழ்ச்சி கண்ணல் துன்பம் இன்பம். இது பதில் துன்பம். இன்னல்னா துன்பம் நான் சொன்னனா இல்லையா, இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. கும்மியடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கும்மி கூட்டல் எடி, கும் கூட்டல் மியடி, கும் கூட்டல் மடி, கும்மி கூட்டல் அடி. எது வரும்? கும்மி கூட்டல் அடி. இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. ஆனந்தம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி வருத்தம் அன்பு கோபம். வருத்தம் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க, அப்போ இதை எடுத்து இங்கே எழுதுங்க. ஒரே ஓசையில் முடியாத சொற்கள் பாருங்க, இதில் பாருங்க, தேசமடி பூமியடி, போட்டிட்டடி காத்திட்டடி, கும்மியடி கோடி, அந்த ஈயின் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒரே ஓசையில் முடியாத சொற்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, போனதடி போற்றிடவே, இங்கே ஈ முடியுது, இங்கே ஏ முடியுது. அப்போ எது சரியான விடை? போனதடி போற்றிடவே. இதை எடுத்து இங்கே எழுதுங்க. கும்மியாட்டத்தை குறிக்கும் படம், இங்கே நான்கு படங்கள் கொடுத்துருக்காங்க. கும்மியை குறிக்கும் படம் எது? எது கும்மி? இது கரகாட்டம், இது கோலாட்டம், இது ஒயிலாட்டம், இது என்னது? கும்மியாட்டம். முளைப்பாறை நடுவில் வைத்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அதை சுற்றி வட்டமாக நின்று கும்மி அடிக்கிறாங்களா இல்லையா, இதுதான். அப்போ இதுக்கு வட்டம் போட்டு, அப்போ ஈ இதுக்கு வட்டம் போடுங்க. மொழியோடு விளையாடு படங்களின் பெயரை எழுதுக. பெயரின் முதல் எழுத்துகளில் உருவாகும் சொல்லுக்குரிய படத்துடன் இணைக்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க நல்லா கவனி. இப்போ கடல், விறகு, தையல் இயந்திரம் அப்படின் இருக்கு. அது படிக்கிறேன் பாரு, இது என்னது சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். மிளகாய். அப்புறம் இது என்னது? தட்டு. அடுத்தது இங்கே இது போட்டிருக்காங்க பாருங்க, வைக்கோல். வைக்கோல். அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு மிதவை. முதல் எடுத்து பாருங்க, மீ த வை. அப்போ எது ஆன்சர் இதுக்கு? மிதவை. அப்போ இந்த இடத்துல போட்டு மீ த வை, மிதவைன்னு எழுதணும். அடுத்தது பாருங்க, இது என்னதுமா? ஆ, மாவரைப்பாங்களே, உரல். அடுத்தது தவளை, குடம் சொல்லுவோம் தவளை. இது என்னது? விளக்கு. அப்போ இதுக்கு பொருத்தமானது என்னது? உ த பி. இந்த இவங்க என்ன பண்ணுறாரு, இவருக்கு உதவி செய்கிறாரா இல்லையா? அப்போ இந்த முதல் எழுத்தை வச்சு இங்கே உதவி. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, இது என்னது? மலை. இது என்ன வேலை செய்கிறாரு? தச்சர். அடுத்தது இது என்னம்மா? குரங்கு. அப்போ முதல் எழுத்து என்ன? ம த கு. மதகு எங்கே இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், இதுதான் மதகு. அப்போ ம த கு, அந்த ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தை வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். பாடலில் இடம்பெற்ற ல ஒத்த ஓசை சொற்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு பாருங்கள், அதுலேயே நீங்கள் பாடலை பார்த்தீங்கன்னா தெரியும், போனதடி. அப்புறம் வேறு என்ன இருக்குது? பூமியடி, இந்த டீயில் முடியறதுலாம் பூமியடி. அப்புறம் தேசமடி. அப்புறம் போற்றிடடி, போற்றிடடி. வேறு என்ன சொற்கள்? காத்திடடி. கடைசியில் எல்லாமே எதில் முடிஞ்சிருக்கு? டி, அந்த ஒத்த ஓசை உள்ள சொற்கள். அடுத்தது பாருங்கள், பார இந்த பொறுத்துக. அடுத்தது என்னது? பொறுத்துக.
பாரதம் தேசம்னா எதை குறிக்கும் நாடு ஒன்று ஆனந்தம் சந்தோஷம் அப்படின்னா என்னது மகிழ்ச்சி இரண்டு நெஞ்சம் உள்ளம் அதுக்கு இன்னொரு இது என்ன மனம் மூன்று துன்பம் துயர் இன்னல் தாய் அம்மா வேற எப்படி சொல்லுவோம் அன்னை இப்போ பொறுத்துக்க கரெக்டாக பொருத்தி அதனுடைய எண்ணை நீங்கள் எழுதணும் அறிந்து கொள்வோம் என்னதே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அறிந்து கொள்வோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நாட்டுப்புற கலைகள் என்பவை நாட்டுப்புற மக்களின் உணர்ச்சி வெளிப்பாடாகும் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து தங்களுடைய வேலை செய்யும் போது அவங்க சோர்ந்து விடாமல் இருப்பதற்காக அவங்க உணர்ச்சிகளை பாடலாகவும் ஆடலாகவும் வெளிப்படுத்துவாங்க அதுதான் நாட்டுப்புற கலைகள் இந்த உணர்ச்சிகள் நான் சொன்ன மாதிரி பாடலாகவும் ஆடலாகவும் மக்களிடையே வெளிப்படுகின்றன அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாட்டுப்புற கலைகளை போற்றிடுவோம் அந்த நாட்டுப்புற கலைகளை நாம் அனைவரும் பாதுகாப்போம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உமது ஊரில் பாடப்படும் நாட்டுப்புற பாடல்களை கேட்டு எழுதி வருகன்னு கேட்டிருக்காங்க உங்கள் ஊரில் வந்து நாட்டு இந்த விழாக்கள் போது உங்கள் வீட்டில் ஒரு விழா நடக்கும் போதோ பண்டிகை நடக்கும் போது ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க தானே அந்த பாட்டை நீங்கள் உங்கள் பெரியவங்க இருப்பாங்க பாட்டி அப்புறம் அம்மா அவங்க உங்களுக்கு யார் நல்ல பெரிய தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அதை கேட்டு எழுதி நீங்கள் வகுப்பறையில் வந்து பாடி மகிழுங்கள் இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி